Hi friends, welcome to Anitha's kitchen. Welcome to our home. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக வந்து இது பண்ணிகிட்டே இருந்த காத்துக்கிட்டே இருந்த பால்கனி டூர் அதுதான் வந்து இன்றைக்கி போட போகிறோம். அதுக்காக தான் வந்து பால்கனியை சுற்றி காட்ட தான் நான் வந்து இன்றைக்கி ரெடியாகி வந்திருக்கேன். என்னுடைய பால்கனி கொஞ்சம் பெரிய பால்கனி தான், ஆனால் வந்து அதில் வந்து எப்படியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டாக, அதாவது எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இதமாக, சீசனுக்கு இதமாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனசுக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி எப்படியெல்லாம் செட் பண்ணியிருக்கன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபுல் வியூ வந்து நம்முடைய பால்கனியை பார்த்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து தான் வந்து நம்முடைய பால்கனி டூர் ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து இது பாருங்கள், இது இந்த பேம்போ ஸ்க்ரீன் இதற்குல, இது வந்து நாங்கள் இப்போ கஸ்டமைட் பண்ணி அமேசானில் இது தான் வந்து பண்ணோம். இது வந்து பாருங்கள், பாருங்கள் இது வந்து நாங்கள் அமேசானில் தான் இது மாதிரி ஆர்டர் பண்ணோம், கஸ்டமைட் பண்ணி பண்ணோம். இது எதுக்காகனா மெயினாக வந்து ஒரு சேஃப்டிக்காக, இது என்னோடய லவ் பேர்ட்ஸ் இங்கே இருக்குது, அதுக்காகவுமே கூட கொஞ்சம் வெயில் மழை அதெல்லாமே வந்து இங்கே உள்ளே வந்து ரொம்ப படுது, அதுக்காக வந்து இது மாதிரி நாங்கள் இது பண்ணோம். ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ இங்கேருந்து நீங்கள் பால்கனி வந்து கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு இதுவாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த இதை வந்து பேம்போ இது வந்து பண்ணோம் நாங்கள். இது இந்த கார்னரில் வந்து அழகாக வந்து இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் இது தான் வந்து ட்ரீ மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது வந்து இது மட்டும்தான் நாங்கள் அமேசானில் வெறும் இந்த இது மட்டும்தான் வாங்கினோம். இது என்கிட்ட இருந்த பழைய தொட்டி, அதில் வந்து மணலை ருப்பி இது மாதிரி இந்த ஃபிஷ் டேங்கில் போடுவாங்கள்ல ஸ்டோன்ஸு, அதை வந்து நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் இங்கே அழகாக. இப்போ இது வந்து இந்த பால்கனி டூர் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி எந்த அளவுக்கு அழகாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் அழகாகவும் வந்து, அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான், இது வந்து இந்த கார்னரில் இங்கே வச்சுருக்கேன் நான். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், நம்முடைய லவ் பேர்ட்ஸ் கேஜ் அது வந்து இங்கே இது பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இங்கே வந்து வேறு ஒரு இது இருந்தது ஃப்ளாரு, இப்போ இது வந்து இந்த 10 ரூபா பொருள்லாம் விற்கும் பாருங்கள். அங்கே வந்து இது வந்து பேரே வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன், இது வாங்கி கொஞ்சம் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள் இந்த ஸ்டிக்கர், இது வந்து நம்முடைய பேம்போருக்குள்ள இது இதுக்கு வந்து மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி, அதாவது உட் ஃபினிஷ் வரணும்னு சொல்கிறதுக்காக, அது மாதிரி இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து இதில் ஒட்டியிருக்கோம். பாருங்கள் நம்முடைய காக்டெயில்லாம் ரொம்ப சூப்பராக ஹெல்தியாக வந்து விளையாண்டுட்ருக்கு ஜாலியாக. கீழே பாருங்க மில்கி அவ்வோஸ் கொடுக்கறது பாருங்க, அங்கே அவங்கள வந்து கீழே கேஜில் வந்து விட்டாச்சு, அவங்களுக்கும் ஃப்ரீயாக கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்ருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து இந்த நம்ம லவ் பேர்ட்ஸ் கேஜ் வந்து அங்கே வச்சுருக்கோம். அது
இப்போ பாருங்க இங்க வந்து ஊஞ்சல் இதுவும் வந்து அந்த பேம்போ இதுதான். இதனால தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்து மேட்சா இருக்கணும், நேச்சுரல் கலர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பேம்போ ஸ்ட்ரெயின் வந்து பண்ணேன். இதுக்கு மேட்சா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அதை வந்து பேம்போ அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல அது கஸ்டமைஸ் சொல்லி நேச்சுரல் கலர் வேணும்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, டைல்ஸ் இந்த கலர் இருக்கு பாருங்க, இந்த கலருக்கு மேட்சா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து இங்க ஒட்டின ஸ்க்ரீன் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து இதை வந்து வாங்கி இங்க வந்து ஒட்டியிருக்கோம். இங்க பாருங்க அழகா, அதாவது நம்ம காலையில எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷா பச்சை பசேர்னு நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு இதமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இது மாதிரி அதாவது கொடியெல்லாம் வந்து இதுல சுத்தி விட்டுருக்கேன். சங்கிலியில இந்த ஊஞ்சல்ல அதெல்லாமே வந்து கொஞ்சம் சுத்தி வச்சிருக்கேன், நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லிட்டு சுத்தி வச்சிருக்கேன். அப்புறம் பாருங்க இங்க வந்து அதே மாதிரி ஒரு கம்பியில வந்து இது மாதிரி வந்து ஃப்ளார் கொடி கொடியா போற மாதிரி ஃப்ளார் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க சீரியல் லைட் அதுவும் வந்து இங்க போட்டு வச்சிருக்கேன், சீரியல் லைட் போட்டு வச்சிருக்கேன். இதோட நைட் இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இவங்களுக்கு இந்த இந்த வீடியோல லாஸ்ட்ல எண்ட்ல வந்து இது நைட் வியூ வந்து இந்த லைட்டிங் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஜாயின் பண்றேன், அதையும் பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த எட்ஜ் இருக்குல்ல இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லீஃப் மட்டும் இருக்க மாதிரி இது வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து இன்னொரு இதே மாதிரி தொட்டி இருக்குல்ல அதுலேயும் மணல் ருப்பிட்டு இங்கே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு இந்த இதில் வந்து எட்ஜில் வச்சுருக்கேன் நான் இங்கே. அப்புறம் பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டான இது என்னன்னா, இந்த இது வந்து அழகா ஏதாவது செட் பண்ணணும்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. என்ன மாதிரி செட் பண்ணா நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியல. அப்புறமா யோசனை பண்ணி நம்ம அமேசான்ல சர்ச் பண்ணும்போது தான் இது மாதிரி கலர் கலரா குட்டியா வந்து இது மாதிரி இந்த தொட்டி செடி வைக்கிற தொட்டிலாம் இருந்தது பிளாஸ்டிக்ல. இது வந்து அஞ்சுமே வந்து 300 ருபீஸ் தான் நினைக்கிறேன். நான் வந்து இது லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அமேசான்ல. உங்களுக்கு இதுல எதனாவது வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க என் கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதனோட லிங்கை வந்து அமேசான்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது கலர் கலரா இந்த தொட்டி வந்து இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து மணல் ரொப்பிட்டு இங்கே வந்து அழகாக வந்து எல்லாத்துலேயும் வந்து செடி வச்சுருக்கேன் பிளான்ட்டு. இது கூட வந்து சரி நம்ம இந்த இது மாதிரி ஃப்ளார்லாம் அங்கே செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னாக்கா விலை ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதிலே மண்ணெல்லாம் கொட்டிட்டு சாதா டேபிள் ரோஸ் இருக்குல்ல அது வச்சுருக்கேன் பாருங்க. இதெல்லாமே வந்து வச்சு இப்ப 1 வீக் ஆகுது. நான் வந்து ஏன் இவ்வளவு லேட்டா பால்கனி டூர் ஆச்சு அப்படின்னு கேட்டா, இது உங்களுக்கு அப்படி அப்படியே வச்சா வந்து அசிங்கமா நல்லாவே இருக்காது, கொஞ்சம் பிளான்ட்லாம் வளரட்டும் அப்புறமா நம்ம காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்தேன். நான் இங்க எல்லாத்துலயுமே வந்து இது மாதிரி பிளான் வச்சிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருச்சு எல்லாமே. அப்புறம் பாருங்க இங்க புதினா ஒரு நம்ம புதினா வந்து இங்கே வச்சு வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா வந்து துளுத்து வளருது அழகாக. இங்கேயுமே இந்த இதில் வந்து இது மாதிரி தொட்டியில் சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இங்கே வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது வந்து நாளைக்கு வளர்ந்துச்சு அப்படின்னாக்கா பெருசாச்சுன்னா அப்படியே சுற்றி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஓரமாக வச்சுருக்கேன். இங்கே ஓரமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அந்த சென்டரில் இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கொடி இருக்குல்ல இதுவும் ஆர்டிஃபிஷியல் தான். இதுவும் வந்து அப்படியே அழகாக சுற்றி விட்டுருக்கேன். அந்த இது ஃபுல்லாமே அப்படியே சுற்றி வச்சிருக்கேன். இங்க பாருங்க இங்க சும்மா ஒரு ஹூக் ஒண்ணு வந்து ஒட்டிட்டு மாஸ்க் எல்லாமே இங்க தொங்க விட்டுருக்கோம். அதாவது உள்ள வெளியில இருந்து வந்தாங்க அப்படின்னா மாஸ்க் இங்கே வச்சுட்டு இது மூலியமா கூட உள்ள கொரோனா வந்துடலாம்ல, அதனால வந்து ஒரு சேஃப்டிக்காக இங்க வந்து எல்லா மாஸ்க்கும் தொங்க விட்டு வச்சிருக்கேன் நானு. அப்புறம் பாருங்க நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள போறோம் அந்த கேட்டு இங்க கேட் இருக்கு. இங்க வந்து இந்த கேட்டுக்கு பக்கத்துல இங்க வந்து இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்,
ஒரு டெரக்கோட்டா சாய் டெரக்கோட்டான்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அங்கே பர்ச்சேஸ் பண்ணது தான் இது இந்த ஃபிஷ் மாதிரி இருக்கிறது அது கொஞ்சம் இந்த செட்டப்புக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் வந்து அந்த பேம்போ இதுதான் ஸ்டூல் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு பேம்போ ஸ்டூல் மேலே இது மாதிரி இந்த மரத்தில் அந்த இது இருக்க மாதிரி ஃபிஷ் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் டெய்லியுமே இங்கே ஃப்ளவர் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல மனசு அமைதியாக இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் ஒரு மனசு நிம்மதியை கொடுக்கும் இது மாதிரியெல்லாம் நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு அழகாக பார்த்தோம் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் வரும்போதே உள்ளே நுழையும் போதே நம்ம நல்ல ஒரு இது மோட்டிவேஷனை கொடுக்குன்றதுக்காக தான் வந்து நான் இதை வந்து இங்கே வச்சுருக்கேன் வாசல்லே வச்சுருக்கேன் இது அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மெயின் வாசப்படி அங்கே நான் உங்களுக்கே தெரியும் இங்கே நான் வந்து கோலம் போடுவேன் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ளார் இது வச்சுருந்தேன் இங்கே ஒரு ஃப்ளார் பாட் வச்சுருந்தேன் இப்போ வந்து இங்கே வந்து இங்கே இது எல்லாமே எங்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்தது ஹாலில் வச்சுருந்தேன் லிவிங் ரூமில் வச்சுருந்தேன் அதுக்கு கீழே வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு வாங்கியிருக்கேன் இது வந்து வாங்கி இங்கே வந்து ஒரு லைட்டிங் அதாவது என்ன சொல்லுவாங்க ஃப்ளோட்டிங் மிதக்கிறது லைட் எரியும் இதில் இந்த ஃப்ளார் வச்சுருக்கேன் இங்கே ஒரு கப்பில் ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வச்சுருக்கேன் இங்கே புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்கேன் இது ரொம்ப அழகாக இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி இது வாங்கினேன் ரொம்ப அழகான புத்தா ஸ்டாச்சு இதுவுமே வந்து இந்த பேம்போ இது இருக்குல்ல இதில் வந்து வச்சுருக்கேன் நான் என்னுடைய பால்கனி அதாவது நிறைய பேர் வீட்டில் பால்கனி இருக்காது நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க ஆனால் அந்த விதத்தில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய பால்கனியில் என்னோட பெட் அனிமல்ஸோட இவங்களாம் எனக்கு ரொம்ப பெட் அனிமல்ஸோட காலையில் ஒரு கப் டீயோட என்னோட புதினா டீயோட ஸ்டார்ட் ஆகும் என்னோட மார்னிங் லைஃபு இது மாதிரி இருந்தால் ரொம்ப மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து ரொம்ப ஏதாவது பிடிச்சிருக்கு எது எதுலாம் பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஐடியாஸ் தெரிந்தால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய அனிதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபரை வந்து கூடிய சீக்கிரம் ரீச் ஆக போகிறோம் அது எல்லாமே உங்களால் தான் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் நீங்கள் வந்து இந்த கிச்சன் டூருக்கு கொடுத்த மாதிரி இந்த இதுக்குமே வந்து இந்த பால்கனி டூருக்கும் வந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய பூஜா ரூம் டூர் அது கேட்டிருக்கீங்க அதுவும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் வரும் அப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன் ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் எப்படியெல்லாம் ரெடி ஆகணும் என்னென்னலாம் பண்ணணும் நான் எப்படி ரெடியாக இருக்கேன் அப்படின்ற வீடியோலாம் வந்து கண்டிப்பாக இனிமே வர வீடியோஸ் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக தான் வரும் உங்களுக்கு அதனால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்